நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ட்ரீம் லெவன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச் பார்க்க போகிறோம்னா, முக்கியமான மேட்ச் லாலிகால பார்சலோனா வெர்சஸ் ரியல் பீட்ஸோட ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணனா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கூட நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, தமிழ் அண்ட் ட்ரீம் லெவன் கிங்னு. ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாக ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த மேட்ச் வந்து ப்ரெடிக்ட் பண்ண ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் நான் வந்து டீமை வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்ட்ருக்கேன். ப்ரிவியூ கொடுத்து டீம் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸி. ஏன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே பார்சலோனாவில் இருந்து 7 பிளேயரும் ரியல் பெட்ஸ்லேருந்து 4 பிளேயர் தான் கவர் பண்ணுவாங்க, அதுவும் க்ளீன் ஷீட் டீம் தான் கவர் பண்ணுவாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் கவர் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து ரியல் பெட்ஸோட கோல் கீப்பரை தான் நம்ம எடுத்திருக்கோம். பார்சலோனாக்கு கோல் கீப்பர் நெட்டோவை வந்து இவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதாவது 45% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎலுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, எஸ்எலுக்கு மோஸ்ட்டாக ட்ரை பண்ண மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டிஃபெண்டர் வந்து பார்சலோனாலேருந்து, லெங்லெட், ராபர்ட்ரோ, பெக்யூ, அல்பா. ஸோ 4 பேருமே பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸும் கம்மி, ப்ளஸ் அவங்களோட பாயிண்ட் ஸ்கோரிங்கை பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதாவது 236, 239, 209, 114. ஸோ மோஸ்ட்டாக இந்த 4 டிஃபெண்டருமே நம்மளை வந்து வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் 4 பிளேயர் எடுக்கலாம். வேணும்னா நீங்கள் வந்து லெங்லெட்டை ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொட்டினோவை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு சேஃபான ஆப்ஷன். சம்டைம் மேட்ச் வந்து பார்சலோனா 1 அவங்க 0 அப்படின்னா இந்த டீம் தான் கண்டிப்பாக உதவும். ஸோ அதனால் சொல்கிறேன், இல்லை பார்சலோனா 2-0 அப்படின்னால இதான் உதவும். சம்டைம் 1-1 விழுந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எது உங்களுக்கு நீங்கள் ஃபுட்பால் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இல்லைனா நீங்களே ஓனாக ப்ரெடிக்ட் பண்ணி டீம் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் பீட்ஸ்லேருந்து 3 மிட்ஃபீல்டருமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் ஒரு ஆள் இருக்கிறாரு. ஸோ அவரை எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு ஆளை ட்ராப் பண்ணிட்டு இன்னொரு ஆளை சனப்ரியாவை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ரிஸ்க் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீமில் 40 வைஸ் கப்னா போடுறதா இல்லை கிரீஸ்மேனை வைஸ் கப்னா போடுறதான்னு தான் மேட்ரு. கிரீஸ்மேன் வந்து ரொம்ப 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 நல்ல பிளேயரு 40 கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இந்த பார்சலோனா வந்ததுலேருந்து அவர் வந்து ரொம்பலாம் நல்லா ஆடினதே கிடையாது. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட இந்த மேட்ச் வந்து லாஸ் ஆச்சு. அது எதனால் அப்படின்னா ஃபுல்லாக லாஸ் ஆகலை. நம்ம வந்து கிரீஸ்மேனை வைஸ் கேப்னா போட்டிருந்தோம், ஆனால் அவங்க எல்லோரும் 40 வைஸ் கேப்னா போட்டவங்க வின் பண்ணாங்க மோஸ்ட்டாக. ஸோ அதான் நடந்தது. ஸோ கேப்டன் வந்து ஒருத்தர் தான், வேறு வாய்ப்பே இல்லை. ரொனால்டோ மெஸ்ஸி விளாண்டாலே அவங்க தான் கேப்டன், வேறு யாரையுமே ட்ரை பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 82% ஜிஎல்ல கூட இவரை தான் எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க அந்த அளவுக்கு. ஸோ வைஸ் கேப்டனை பார்த்தீங்கன்னா 44% வந்து 40 தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் கிரீஸ்மேனை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் நண்பா, ஹை ரிஸ்க்கு. வந்தால் ஒன் சைடாக வின் பண்ணுவோம் நம்ம, இல்லைனா ஒன் சைடாக கேவலமாக தோப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சேஃபாக வின் பண்ணுவீங்க. அந்த பிளேயரை வச்சு உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் இன்னொரு கேப்டன் வைஸ் கேப்டனை வச்சு பிரச்சனை இல்லை, இன்னொரு பிளேயரை வச்சு தான் நமக்கு வந்து ரிசல்ட் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன் கிரீஸ்மேனை வச்சு, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து கிரீஸ்மேன் ஆடல. ஸோ அதனால் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கோல் கீப்பர், ஒரு மிட்ஃபீல்டர், ஒரு ஃபார்வர்டு. இங்கே வந்து ஃபார்வர்டில் 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தோம், 40, லெங்லெட், ராபர்ட்ரோ, பெக்யோ, அல்பா. ஸோ இதான் நம்ம டீமு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஃபைனல் டீம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் சேனலில் வந்துடும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இல்லைனா தமிழ் ட்ரீம் லெவன் கிங்னு சர்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அப்டேட் எல்லாமே இருக்கும். ஐ எம் கம் பேக் நண்பா, முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு டீமாக கொடுக்குறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். லெட்ஸ் ப்ளே ட்ரீம் லெவன் தமிழ்.